வணக்க மக்கள், இன்றைக்கி பார்த்துட்டு இருக்கிறது எம்ராட்ராகிஸ். நான் உங்கள் வினோத். இன்னைக்கு வீடியோவில் ரொம்ப ஒரு பெரிய விஷயத்த தான் நான் பண்ண போகிறேன். என் வாழ்க்கையில் நினச்சே பார்க்கல இந்த ஒரு விஷயத்த நான் பண்ணணும்னு. நான் என்றைக்குமே நினச்சி பார்த்ததில்லை. அப்படிப்பட்ட ஒரு ரொம்ப ஒரு உன்னதமான ஒரு விஷயம் நான் பண்ண போகிறேன். பிளட் டொனேஷன் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை, ஆனால் இதுவரைக்கும் ஒரு டைம் கூட நான் பண்ணல. பயம் அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஆல்ரெடி நம்ம வீக்காக இருக்கோம், அப்படி எங்கே போய் பண்ணுறது அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி இல்லையா. நான் வந்து இந்த பிளட் டொனேஷன்லாம் பண்ணவே இல்லை, ஆனால் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஆனால் இன்றைக்கி வந்து நான் இந்த பிளட் டொனேஷனை பற்றி நான் சொல்ல வரல. ஆர்கன் டொனேஷன், உடல் உறுப்பு தானம் இருக்குல்ல, அதை பற்றி தான் நான் வந்து இன்றைக்கி சொல்ல போகிறேன். இந்த உடம்பு இருக்குல்ல, அதாவது இந்த மனுஷ உடம்பு வந்து எதுவுமே நிலையானது கிடையாது. எல்லாம் இந்த பூமிக்கோ இல்லைன்னா நெருப்புக்கோ இரையாக போகிறது தான் இந்த உடம்பு. அப்படிப்பட்ட இந்த உறுப்புகள், நிறைய பேர் வந்து இந்த உறுப்புகள்லாம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. கிட்னி, லிவர், ஹார்ட்டு, லங்ஸ், அப்புறம் இந்த கண், ஸ்கின்னு, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இந்த தேவைகள் இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதை கிடைக்காம நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க. அப்படிப்பட்டவங்க யாராவது ஒரு டோனர் கிடச்சா அவங்களோட லைஃபுக்கு அது வந்து ஒரு விளக்கேற்றுற மாதிரி தானே. நம்மளோட இறப்புக்கு பிறகு நம்ம இறப்பை வந்து ஒரு சரித்திரமாக மாற்றுற ஒரு விஷயந்தான் இந்த ஆர்கன் டொனேஷன். இதை நான் யாரை பார்த்து இன்ஸ்பயர் ஆனேன்னா, இப்போ சமீபத்தில் இறந்தார்ல கன்னட ஆக்டர் புனித் ராஜ்குமார், அவரை பார்த்து தான் நான் வந்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆனேன். ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு ஆள், அவர் மட்டும் இல்லை அவங்க ஃபேமிலி, அவங்க அப்பா அம்மா எல்லாமே இறந்ததுக்கப்புறம் வந்து அந்த ஐ டொனேஷன் பண்ணியிருக்காங்க. இவர் இறந்ததும் அந்த அவரோட கண்ணை வந்து நாலு பேருக்கு வந்து டொனேட் பண்ணியிருக்காங்க. எப்படிப்பட்ட விஷயம் பாருங்கள், எவ்வளோ பெரிய ஆள். சும்மா சிம்பிளாக ஒரு இத்தனை படங்கள் நடித்து கிடச்ச பேரை விட இது தாங்க பெரிய விஷயம், இது தாங்க பேர், இதுதான் ஒரு நல்ல பேர். உண்மையாவே அவங்க நினச்ச நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அப்படி இல்லாதது ஒரு பெரிய வருத்தம். ஏன்னா இட்ஸ் எ கிரேட் ஹியூமன் பீயிங், கேள்விப்பட்ட வரைக்கும் ரொம்ப நல்ல மனுஷன், ரொம்ப ஹெல்பிங் டெண்டன்சி நிறைய இருக்கிற ஒரு கேரக்டர். அப்படிப்பட்ட நல்லவங்களாம் போகிறது வந்து ஒரு வருத்தமான விஷயம். ஆனால் அவர் இறப்புக்கு பிறக்கும் வந்து அவரோட கண் மூலமாக அவர் இந்த உலகத்தில் உயிரோடு தான் இருக்கார். கண்டிப்பாக நம்மளும் இதமாக ஒரு நல்ல விஷயம் செய்யணும்னு எனக்கு தோணிச்சு. இது வந்து வியூஸ் போகிறக்காகவோ இல்லை சப்ஸ்கிரைபர்ஸ் ஏற்றுறதுக்காகவோ, நம்ம ஒரு பாப்புலர் ஆகணும் அப்படின்றதுக்காகவோ நான் இதை நான் பண்ணல. எனக்கு அவர் பண்ணது அந்த நியூஸ்லாம் பார்த்தது எனக்கும் சரி ஓகே, நம்மளும் இந்த ஒரு விஷயத்தை பண்ணலாமே. நம்ம ஒன்றும் பெரிய செலிபிரிட்டியோ, நம்ம ஒரு பெரிய ஆளோ கிடையாது, நம்ம ஒரு சின்ன ஒரு யூடியூபர். நம்ம இதன் மூலமாக நம்ம நிறைய பேருக்கு நம்ம ஒரு இன்ஸ்பயர் ஆனால் கூட தப்பே இல்லை. ஒரு நல்ல விஷயத்தினால நாலு பேருக்கு இன்ஸ்பயர் ஆனால் கூட தப்பே இல்லை. நம்மளை பார்த்து நாலு பேர் பண்ணுறாங்கன்னா அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அதை தான் நான் வந்து இன்றைக்கி பண்ண போகிறேன். அது வந்து ஹாஸ்பிட்டலில் போய் தான் பண்ணணும் அப்படின்னு எந்த ரூலும் கிடையாது. இப்போ வந்து இருக்கிற இந்த நவீன உலகத்தில் வந்து நம்ம உட்கார்ந்த இடத்துலையும் எல்லாமே பண்ணலாம். தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இதுக்குன்னே தனி வெப்சைட் வச்சுருக்கு, இசேவை. அந்த ஒரு வெப்சைட்டில் போய் நம்ம அழகாக ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். இன்கேஸ் ஆஃப் ஃப்யூச்சரில் யாருக்கு வேணாலும் இறப்பு எப்போ வேணாலும் வரலாம். அப்படி வரும்போது நம்மளோட ஆர்கன்ஸ் நம்ம என்னென்ன கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த ஆர்கன்ஸ் எல்லாம் வந்து யாரோ ஒரு தேவைப்படுவோர் அவங்களுக்கு போய் சேரும். அதன் மூலமாக நம்ம இந்த உலகத்தில் இனியும் வாழ்ந்துட்டே இருப்போம். அவங்களும் நல்லா வாழ்வாங்கல்ல, ஒரு நல்லது செய்கிற மாதிரி தான். பிளட் டொனேஷன் கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் நான் வந்து கொடுக்கணும்னு எனக்கு பெரிய ஒரு ஆசை இருக்குது. ரெகுலராக பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய ஆசை இருக்குது. கண்டிப்பாக பண்ணலாம், ஒரு விஷயமாக பண்ணலாம். நல்லது பண்ணணும்னு நினச்சிட்டோம், பண்ணிடுவோம். இது எப்படி பண்ணோம் அப்படின்னா, அந்த வெப்சைட்டில் போய் நான் உங்களுக்கு வந்து நான் பண்ணி அதை உங்களுக்கு நான் வந்து கைட் பண்ணி எப்படி பண்ணணும்னு காமிக்கிறேன். நானே வந்து சில வீடியோஸ் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்து தான் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இருந்தாலும் அதை நான் வந்து லைவாக நான் பண்ணப்போ இப்போது அப்டேட் நிறைய பண்ணியிருப்பாங்களே அந்த வெப்சைட்டில், அதான் நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் எப்படி என்ன எதுன்னு காமிக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பண்ணுங்கள், ஓகேவா. இதில் பயப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது. எல்லாம் மண்ணும் நெருப்பும் சாப்பிட்ற உடம்பு தான், மக்களுக்கு பயன்படட்டுமே.
யாருக்காவது பயன்பட்டால் அவங்க குடும்பம் நல்லா இருக்கும்ல. அந்த மாதிரி நமக்கு இப்போ தேவைப்படுச்சுங்க, நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, நமக்கு ஏதோ ஒரு டோனர் கிடச்சிட்டாங்கன்னா எப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம். அவங்கள வந்து நம்ம கடவுளாக தான் பார்ப்போம், உண்மையா இல்லையா? ஒரு ஹீரோவாக பார்ப்போம், ஹீரோ கடவுள், அதுக்கும் மேலே அப்படி தான் நம்ம வந்து அந்த டோனரை பார்ப்போம். நம்மளும் ஒரு ஹீரோ ஆகலாம், அதற்கான ஒரு முயற்சி தான் இது. நிறைய பேர் கேட்பீங்க, உனக்கு ஏன்டா தேவையில்லாத வேலை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம், கேட்டுப்போங்க. எனக்கு இது வந்து நல்லதாக படுது, ஓகேவா? நம்ம இன்றைக்கே சாக போகிறதில்ல, இது பண்ணுறதுனால நம்ம வந்து இன்றைக்கே நம்ம இறக்க போகிறதில்ல. இறப்புக்கு என்றைக்கு வேணாலும் நிகழலாம், அந்த இறப்புக்கு பிறகு வந்து நம்ம ஒரு சரித்திரத்தை படைச்சிட்டு போகணும். அதை நம்ம எப்படி பண்ணுறோம், வெப்சைட்டில் போய் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இனியும் அந்த வெப்சைட்டில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குன்றதும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆகலைனாலும் பரவாயில்ல, யாருக்காவது ஒரு ஆளுக்காவது யூஸ் ஆகும். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எமரால்ட் டாக்கிஸை முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூகுள் சப்போர்ட் பண்ணுங்கள். சர்ச் ஓப்பன் பண்ணிக்கிறேன், ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் மொபைல் இல்லைன்னா கம்ப்யூட்டர் எதில் வேணாலும் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கங்க, இது எதில் வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். அதில் வந்து தமிழ்நாடு டோனர் அப்படின்னு டைப் பண்ணிங்கனாலே நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு சர்ச் வரும், ட்ரான்ஸ்டான்னு, transplant.tn.gov.in. இந்த ட்ரான்ஸ்பிளான்ட் அத்தாரிட்டி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, இதை நம்ம ஓப்பன் பண்ணிக்கிறோம். இதை ஓப்பன் பண்ணதும் இதுதான் வந்து உறுப்பு தானம் செய்கிறதுக்கான ஒரு வெப்சைட், இதுதான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட அஃபீஷியல் வெப்சைட். இதுதான் இந்த வெப்சைட்டுக்குள்ளே நம்ம போனோம்னா நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். காமன் வெயிட் லிஸ்ட், அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கு, அது எல்லாமே நம்ம பார்க்கலாம். எல்லாமே நமக்கு வந்து ஒரு கிராஃப் மாதிரி போட்டு நிறைய காமிச்சிருப்பாங்க. டோட்டல் டோனர் எவ்வளோ, டோனர்ஸ் இன் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல், டோனர்ஸ் இன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு வந்து இந்த 2020 இது வந்து நான் கரண்டாக போட்டிருக்கேன், லாஸ்ட் இயர்து. இந்த வருஷத்துக்கு வந்து அடுத்த வருஷம் தான் அப்டேட் ஆகும். இந்த வருஷத்துக்கு நம்ம பார்க்கணும்னா அடுத்த வருஷம் தான் நம்ம பார்க்கணும். அப்ரூவ்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் வரும். இதை நம்ம போட்டோம்னா எந்த ஹாஸ்பிட்டல் தமிழ்நாடு கவர்மெண்டால என்னென்ன, இப்போ கிட்னி டிரான்ஸ்பிளேஷன், லிவரு, ஹார்ட்டு, இதெல்லாம் டிரான்ஸ்பிளேஷன் பண்ணுறது, அத்தாரிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ், இதெல்லாம் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே காமிக்கும். இப்போ வந்து இந்த கார்னியா இதை நான் போட்டேன்னா இதோட சம்மந்தப்பட்ட அத்தாரிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் டீட்டெயில் ஃபுல்லாகவே நமக்கு வந்து காமிக்கும். இது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மட்டும் இல்லை, ப்ரைவேட்லேருந்து எல்லாமே இது வந்து காமிக்கும். வேலிட் அப் டு நிறைய இது வந்து பார்த்தா 2018 வேலிட் முடிஞ்சிருக்கு, அதெல்லாம் என்ன ரீசன்னு தெரியல. இப்போ நமக்கு வந்து கண் ஏதாவது பிரச்சனை இருக்குது, கண்ணை வந்து ஆப்ரேஷன் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து நியரஸ்ட் ஹாஸ்பிட்டல் எதுன்னு பார்த்து நம்ம போய் அதில் வந்து யாராவது டோனர் வந்து கண்டிப்பாக நம்ம பக்கத்துலேயே கிடைப்பாங்க, நம்ம கண் வந்து ஆப்ரேஷன் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கொண்டிருக்கு, இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து தேவைப்படும். நெக்ஸ்ட் டோனர் பிளட்ஜின் இருக்கு, இதுதான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுற பேஜ் தான். அப்புறம் அப்படியே கீழே இந்த ஹோம் போயிட்டு நம்ம கீழே ஸ்க்ரால் பண்ணாலே போதும், இத்தனை பேருக்கு இந்தந்த ஆர்கன்ஸ் தேவைப்படுதுன்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இங்கே கீழே வந்துடும். ஹார்ட் வந்து 640 பேருக்கு, லங்ஸ் வந்து 607 பேருக்கு, லிவர் வந்து 1316 பேருக்கு, கிட்னி வந்து 2557, இந்த கணையம் பான்க்ரியாஸ் 31 பேருக்கு, ஸ்மால் இந்த குடல், இந்த சிறுகுடல் வந்து 5 பேருக்கு, கை வந்து 2 பேருக்கு, இந்த மேஜர் ஆர்கன்ஸ் வந்து 5126 பேருக்கு, ஹார்ட் வால்வு 887 83, இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ். டோட்டலாக வந்து 8524 டோனர்ஸ் வந்து தேவை. இத்தனை பேருக்கு வந்து
மீட்டிங்கில் இருக்காங்க. அப்போ வந்து நிறைய பேர் வந்து டொனேட் பண்ணால் தான் வந்து அந்த இறப்புக்கு பிறகு வந்து அதெல்லாம் சாத்தியமாக முடியும். இப்போ வந்து நம்ம எப்படி இதை ரெஜிஸ்டர் பண்ணுறோம் அப்படின்ற விஷயத்த நான் காமிக்கிறேன். இங்கே டோனர் பிளட்ஜின் இருக்குல்ல, நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே போய் நம்ம இமெயில் ஐடி டைப் பண்ணுறோம். டைப் பண்ணதும் நமக்கு வந்து ஓடிபி போகும். இந்த மெயில் ஐடி டைப் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி கொடுத்துட்றேன். ஓடிபி சென்ட் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துருச்சு. நான் என் மெயிலுக்கு போயிட்டு ஓடிபி வந்துச்சான்னு செக் பண்ணிக்கிறேன். டிரான்ஸ்டைன் 2582 ஓடிபி வந்துருச்சு. டைப் பண்ணி வெரிஃபை கொடுத்துறேன். கொடுத்ததுக்கப்புறம் நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபுல்லாக கேட்கும். நம்ம பேர் ஃபஸ்ட்டு நம்ம பேர் கேட்கும். பேர் ஆதாரில் எப்படி இருக்கோ அதே மாதிரி இனிஷியலோட ஃபுல்லாக கொடுத்துடலாம். பேர் கொடுத்ததுக்கப்புறம் அட்ரஸ்ஸு, அட்ரஸ் டைப் பண்ணிடுறோம். அட்ரஸ் ஃபுல்லாக டைப் பண்ணி அதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். என்ன அது இங்கே ஒரு ரெண்டு மூணு இடத்துல தேவைப்படும். நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்றோம். எல்லாமே நம்ம டாக்குமெண்ட்ஸ் இதில் என்னென்ன கொடுத்துருக்கோமோ அதையே நம்ம வந்து கொடுத்துடலாம். ஏன்னா நம்ம மாற்றி எதையும் கொடுத்துட வேண்டாம். டேட் ஆஃப் பர்த் கொடுத்ததுக்கப்புறம் ஜெண்டர் கேட்கும். ஜெண்டர் கொடுத்துட்றோம். நெக்ஸ்ட்டு வந்து பிளட் குரூப் கேட்கும். பிளட் குரூப் வந்து கரெக்டாக கொடுக்கணும். என்ன இதெல்லாம் நம்ம வந்து மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. நான் வந்து பி பாசிட்டிவ். ஒருவேளை தெரியலனா பிளட் குரூப் வந்து தெரிஞ்சிட்டு இதை என்டர் பண்ணுங்கள். தப்பாக கொடுத்துட வேண்டாம். பிளட் குரூப் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம என்னென்ன ஆர்கன்ஸை வந்து நம்ம டொனேட் பண்ண போகிறோம் இங்கே வந்து நமக்கு கேட்கும். ஆல் ஆர்கன்ஸ்னால் இங்கே கிளிக் பண்ணனா ஆல் ஆர்கன்ஸ், இல்லைனா கண் இல்லது தனித்தனியாக இருக்குது நீங்கள் எதை கொடுக்க விரும்புகிறீங்க அப்படின்னு கேட்கும். நான் வந்து என்னோட கண்ணை வந்து நான் தானம் பண்ண விரும்புகிறேன். இன் ஃபியூச்சர் நான் வந்து இந்த இதை எடிட் பண்ணி எல்லாமே டிக் பண்ணலாம். இல்லைனா சிலது நான் எதை கொடுக்க விரும்புகிறேன்னு நினைக்கிறேனோ அதை நம்ம டிக் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் வந்து கண்ணை டிக் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன விருப்பம் அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க மக்களே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஐடி நம்பர் கேட்கும். நம்ம ஆதார் நம்பர் கொடுத்துடலாம். ஆதார் நம்பர் நான் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து மொபைல் நம்பர் கேட்குது. நம்ம மொபைல் நம்பர் ஆக்டிவாக இருக்கிற மொபைல் நம்பர் கொடுத்துடலாம். எந்த டிஸ்ட்ரிக்ட்னு கேட்குது. நான் வந்து நீலகிரி டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிட்டேன். எமர்ஜென்சி கான்டாக்ட் நேம் கேட்குது. நம்ம ஒய்ஃப் இது, இல்லைனா நம்ம வீட்டில் அப்பா அம்மா இது, இல்லை யார் தான் கொடுத்துக்கலாம். எமர்ஜென்சி கான்டாக்ட் அட்ரஸ் கேட்குது. சேம் அட்ரஸ் தான். அதனால தான் அதை வந்து நான் காப்பி பண்ணி வச்சேன். திரும்ப எமர்ஜென்சி கான்டாக்ட் நேம் 2, ரெண்டாவது எமர்ஜென்சி கான்டாக்ட் யாருன்னு கேட்குது. நான் வந்து எங்கள் அம்மாவை கொடுத்துட்றேன். அட்ரஸ்ஸு சேம் அட்ரஸ் தான். அதனால் காப்பி பண்ணி வச்சிட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ண சொல்லுது. நான் என்னோடய ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கேன் டெஸ்க்டாப்பில். என்னோடய ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணிட்டேன். இங்கே வந்து கீழே வந்து டிக்ளரேஷன் கொடுத்துருக்கு.
ஓகே அதெல்லாம் படித்து பார்த்துக்குறோம். நெக்ஸ்ட் சப்மிட் கொடுத்துட்றோம். சேவ் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. ஓகே இப்போ வந்து சேவ் ஆகிடுச்சு. மக்களே அது நம்ம ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் திரும்ப இந்த ஹோம் பேஜுக்கு போயிடுறோம். ஹோம் பேஜுக்கு வந்துட்டு இந்த டோனர் பிளெட்ஜை கிளிக் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணோம்ல இந்த டோனர் பிளெட்ஜை யூஸ் பண்ணிவிட்டு இங்கே மெயில் ஐடி ஆல்ரெடி நம்ம டைப் பண்ணது, சென்ட் ஓடிபி அப்படின்னு கொடுத்துட்றோம். கொடுத்ததும் நம்ம மெயில் ஐடி வந்து ஓடிபி வந்து சென்ட் ஆகிடும். ஓடிபி 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 வந்து வந்துருச்சு. சைட் 24 அதானே வந்துச்சு. 2581 நம்ம கரெக்ட் ஓடிபி என்ன ஆயிடுது. ரெண்டு மூணு டைம் கொடுத்துட்டேன்னா அதுவே கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. கரெக்டான ஓடிபி நம்ம டைப் பண்ணிக்கிறோம். 3692 ஓடிபி டைப் பண்ணி வெரிஃபை கொடுத்துட்றோம். கொடுத்ததை நம்ம ஆல்ரெடி என்டர் பண்ண டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே இங்கே வந்துடும். சைடில் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் டோனர் கார்டு அப்படின்னு இருக்கும், அதை நம்ம கிளிக் பண்ணால் தான் போதும். உடல் உறுப்பு தானம் செய்வோர் அட்டை அப்படின்னு வந்துச்சாம். உடல் உறுப்பு தானம் செய்வோம் உயிர்களை காப்போம். என் பேர் வந்துச்சு, பிளட் குரூப்பு, நான் என்ன கொடுக்க விரும்புகிறேன், விழிகள், எல்லா டீட்டெயிலும் இங்கே வந்துச்சு. இதுதான் வந்து டோனர் கார்டு. இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் மை டெத் நான் இறந்த பின் என் அனைத்து உறுப்புகளையும் அல்லது விழிகள் மற்றவர்களின் சிகிச்சைக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு வந்து வந்துருச்சு. இதுதான் வந்து டோனர் கார்டு. இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க, இது ஒரு முக்கியமான ஒரு வீடியோன்னு கூட சொல்லலாம். எஸ் நம்ம வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றுறதுக்கான ஒரு விஷயம்தான் இந்த விஷயம் நான் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், யாருக்கா யூஸ் ஆகும் ஷேர் பண்ணுங்கள், நம்மளால் டாக்கிஸை முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புதிய நல்ல ஒரு வீடியோவுடன் சந்திப்போம். பாய் மக்களே.